அனைவருக்கும் வணக்கம். வசிய மந்திரங்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இந்த பாதை தவறி போகிறவங்களை எப்படி சரி பண்ணுறதுங்கிறத பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம். பொதுவாக பெண்கள் தான் அதிகமாக பாதிக்கப்படுவாங்க. கணவன்மார்கள் சரியில்லை, தவறான வழியில் போகிறாங்க, பல பெண்களுடன் தொடர்பு வச்சுருக்காங்க. இதை நாங்கள் எப்படி சரி பண்ணுறது, இந்த ப்ராப்ளத்தை எப்படி சரி பண்ணுறதுன்னு யோசனை பண்ணுறவங்க, கவலைப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்காக இந்த பதிவை உன்னிப்பாக கவனிங்க. ரொம்ப எளிமையான முறை, ஆனால் நல்ல பலன் தரக்கூடிய ஒரு அற்புதமான முறை. ரொம்ப எளிமையான தான். எப்பவும் போல் ஒரு வெள்ளை பேப்பர் எடுத்துக்கோங்க. அது கருப்பு கலர் பேனாவால் நாங்கள் இந்த பதிவில் கொடுத்துருக்க இயந்திரத்தை ஒரே பேப்பரில் வரைங்க. பக்கத்தில் வரையணும். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்திங்கனாக்கா, முதல்ல தவறான வழியில் போகிற ஆணாக இருந்தால், அதாவது தவறான வழியில் போகிற நபர் ஆணாக இருந்தால், ஆணோட பேர் போட்டு, பின் போட்டு, அவங்க அம்மா பேர் போட்டு, கீழே நாங்கள் கொடுத்துருக்க நம்பரை போடுங்க. ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கனாக்கா, அவங்க பழகிற பெண்ணோட பேர் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அவங்க அம்மா பேர் தெரிஞ்சிருந்தால் பரவாயில்ல, தெரியலனா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. தெரிஞ்சிருந்தால் ஓகே, தெரியலனா விட்டுருங்க. போட்டுட்டு பெண் பேர் போட்டு, பிந்தே போட்டு, அவங்க அம்மா பேர் போடுங்க. போட இப்போ அம்மா பேர் தெரியலனாக்கா அவ்வான்னு போட்டுருங்க. அது கீழே ஒரு நம்பர் இருக்கும், அதை போட்டுருங்க. போட்டு முடித்த அப்புறம் இந்த பேப்பரை வந்து அப்படியே சென்டராக கிழிக்கணும், ரெண்டாக கிழிக்கணும். ஆணோட பேர் தனியாகவும் பெண்ணோட பேர் தனியாகவும் போகிற மாதிரி கிழிச்சிட்டு மடிச்சிருங்க. மடிச்சிட்டு வெளியே போயிட்டு இதை நீங்கள் புதைக்கணும். வெளியே எங்கேயாவது ஒரு கால் படாத இடமாக பார்த்தோ, இல்லை வேறு எங்கேயாவது உங்களுக்கு எந்த இடத்துல சௌகரியமாக இருக்கோ அந்த இடத்துல முதல்ல பெண்ணோட பேர் போட்ட பேப்பரை சுருட்டி புதைச்சிட்டு, அங்கேருந்து ஒரு 10 அடி தூரம் தள்ளி ஆணோட பேரை தூண்டி புதைச்சிருங்க. இப்படி பண்ணுற பட்சத்தில் ரெண்டு பேருமே சீக்கிரமாகவே பிரிஞ்சிருவாங்க. அவங்களுக்குள்ள மனஸ்தாபம் ஏற்பட்டு வெறுப்பு ஏற்பட்டு பிரிஞ்சிருவாங்க. ஒரு பெண் இருந்தால் பரவாயில்ல, பல பெண்கள் இருந்தால் தனித்தனியாக இயந்திரங்கள் வரைஞ்சி ஒரே நாளில் கூட செய்யலாம். நீங்கள் வேறு வேறு நாளில் செய்யணுன்னு அவசியம் கிடையாது. ஒரே நாளில் கூட அத்தனை பேரோட பேரை எழுதி, உங்கள் கணவரோ மனைவியோ பேரை எழுதி ரெண்டாக கிழிச்சு ரெண்டையும் ஒரே இடத்துல புதைக்கலாம். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.